கோவையில் கடந்த சில தினங்களாக வாகனம் உடைப்பு, பெட்ரோல் குண்டு வீசுவது என சிறு சிறு அசம்பாவிதங்கள் நடைபெற்று வருகின்றன. இதனால் கோவை மக்கள் மீண்டும் ஒரு 1998 வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் உள்ளனர். கடந்த 1998 யாரும் மறக்க முடியாத ஒரு ஆண்டு. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என வர்ணிக்கப்படும் தொழில் நகரான கோவையில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தை நினைத்தால் இன்றும் கோவை வாழ் மக்களுக்கு அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாது. அந்த அதிர்ச்சி சம்பவத்திலிருந்து கோவை படிப்படியாக மீண்டு பல்வேறு தொழில்களின் அமைவிடமாக முன்னேறி வருகிறது. பழைய கசப்பான சம்பவங்களை மறந்து ஒருவருக்கொருவர் நட்புணர்வோடு பழகி வருகின்றனர். இந்த சூழலில்தான் ஒரு சில சமூக விரோதிகள் ஆங்காங்கே பெட்ரோல் நிரப்பப்பட்ட பாட்டில்களை எறிவது, கடை கண்ணாடிகளில் கல்லெறிவது, கார் கண்ணாடிகளை உடைப்பது என சிறுபிள்ளைத்தனமான செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் கோவை நகரில் பதற்றம் மீண்டும் பற்றியுள்ளது. எனினும் சமூகத்தில் அமைதி நிலவ அனைத்து தரப்பு மதத்தினரும் தொழில் முனைவோர்களும் கட்சியினரும் ஒன்று கூடி அமைதியை நிலைநாட்ட முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். கோவை நகரை அமைதியான சூழலில் கொண்டு செல்ல இவர்களது முயற்சி அனைவராலும் பாராட்டப்படுகிறது. சமூக விரோத செயலில் ஈடுபட்ட நபர்களை சிசிடிவி கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு காவல்துறை தேடி வருகின்றது. நகரில் அமைதியை நிலைநாட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 2000 மேற்பட்ட காவல்துறையினர் கோவைக்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர். நகரில் ஆங்காங்கே புதிதாக சோதனை சாவடிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சிறப்பு அதிரடிப்படையினர், அதிவிரைவு படையினர், கமாண்டோ படையினர், கலவர தடுப்பு படைப்பிரிவு என பல படைப்பிரிவுகள் கோவை நகரில் ரோந்து சுற்றி வருகின்றது. அமைதியை நிலைநாட்ட கோவையில் உள்ள அனைத்து தரப்பினரும் முயற்சி மேற்கொண்டு வரும் சூழலில் ஒரு சில ஊடகங்களில் அங்கே குண்டு எறியப்பட்டது, பதட்டம், பரபரப்பு, அச்சம் இது போன்ற செய்திகளை முந்திக் கொடுக்கிறோம் என்ற பெயரில் ஒரு சில ஊடகங்கள் பதற்றத்தை மக்கள் மத்தியில் பற்ற வைத்து வருவதை காவல்துறையினர் வன்மையாக கண்டித்துள்ளனர். ஊடகங்கள் மக்களிடையே செய்தியை முந்திக் கொடுக்கிறோம் என்ற பெயரில் எதையும் பெரிதுபடுத்தாமல் அமைதி நிலைநாட்ட சமூக பொறுப்புடன் காவல்துறையுடன் கரம் கோர்க்க வேண்டும் எனவும் காவல்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. சாலை மறியல், போராட்டம், செய்தியாளர் சந்திப்பு என்றால் அனைத்தும் செய்தியாளர்களுக்கு அந்தந்த கட்சியினரும் அமைப்பினரும் தகவல் கொடுப்பது வழக்கம். எனவே இதுபோன்ற கோவையில் நிலவும் அசாதாரண சூழலை செய்தியாளர்கள் எதனையும் பெரிதுபடுத்தாமல் காவல்துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என காவல்துறை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். அதனால ஊடகங்கள் வழியாக என்ன வேண்டுகோள் வைக்கிறேன்னா, ஒரு சில சமூக வலைதளங்களில் தவறான ஒரு சில செய்திகள், பதற்ற மக்களின் மனசில் உருவாக்கும் செய்திகள் பரவுகின்றது. வெடிகுண்டு வீசி எக்ஸ்ப்ளோஷன் நடப்பெற்றதுலாம் தவறான செய்திகள் வருவது, அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோஷன் எங்கேயும் நடைபெறுவதில்லை. கண்டிப்பாக இன்னும் ஒரு நாளுகளுக்குள்ள இந்த மாதிரி தனிப்பட்ட சம்பவங்கள் ஈடுபட்ட நபர்கள் மீது காவல்துறை கடுமையாக நடவடிக்கை எடுப்பார்கள். பல்வேறு தொழில்துறையில் கோவை மாநகரம் வளர்ச்சி கண்டு வருகிறது. நகரப்பகுதிகளில் மெட்ரோ சிட்டி தொடர்பான பணிகள் நடைபெற்று வருகின்றன. நகர விரிவாக்கம், போக்குவரத்து மேம்பாடு என கோவை நகரம் அபார வளர்ச்சி அடைந்து வருகிறது. தொழில் வளம் பெருகவும் மக்கள் அமைதியாக வாழவும் அனைவரும் ஒன்றிணைந்து இருக்க வேண்டிய தருணம் இது. பாதுகாப்புக்கு இப்போ வந்து 3500 போலீஸ் வந்து கோயம்புத்தூர் இதில் இருக்கிறாங்க. பல வெஹிக்கிள் செக் பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்டர் செக் போஸ்ட் இருக்குது. கோயம்புத்தூர் நகரத்துக்குள்ளே வரக்கூடிய அனைத்து நபர்களையும் கண்காணிப்புக்குரிய அளவில் நம்ம நடவடிக்கை எடுத்துருக்கோம்.